உதயகுமார், இன்னைக்கு என்ன பார்க்க டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா பப்பாயா பழம் பற்றி பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு யூடியூப்பில் வரும், ஓகேங்களா? ஸோ பப்பாயா, இந்த பப்பாயா பழம் வந்து இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸாக எல்லோரும் சாப்பிட்றாங்க, சுகருக்கு நல்லதுன்னு. பட் 20 வருஷம் முன்னாடி வந்து இந்த பழத்தை வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, மரத்திலே காய்ச்சி அது கீழே விழும். ஸோ வந்து கிளிக்கு தான் சாப்பிடும், ஓகேங்களா? இப்போ தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இதுக்கு வந்து சுகருக்கு மட்டும் நல்லதில்லை, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பப்பாயா, ஓகேங்களா, இது சுகருக்கு நல்லது, அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் ஏ நிறைய இருக்கனால இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்மளோட டைஜெஷனுக்கு ரொம்ப நல்லது பப்பாயா. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ முகம் சுருக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, சீக்கிரம் வயசு ஆகாமல் இருக்கிறதுக்கு பப்பாளி சாப்பிட்டா முகம் சுருக்கம்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஓகேங்களா? ஹெல்த்தியான ஸ்கின்னு வேணும்னா பப்பாயா சாப்பிட்லாம், ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் பூஸ்ட் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பப்பாயாவோட மெயின் ரோல் இருக்குது, ஓகேங்களா? இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் வெயிட் லாஸ் பண்ண விருப்பப்படுறவங்க பப்பாயா சாப்பிட்டா இதில் வந்து கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் இது பப்பாயாவில் பொட்டாசியம் கண்டென்ட் நிறைய இருக்கனால நம்ம கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லது. கிட்னியில் இருக்க டாக்ஸிக்ஸ்லாம் இது ரிமூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பப்பாயா பழம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்னால் வர டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து சுகருக்கு கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மற்ற பழத்தை வந்து சாப்பிட வேணால் டாக்டர் சொல்லுவாங்க சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு. பட் பப்பாயா சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஓகேங்களா, இருக்கவங்க வந்து இந்த பப்பாயா சாப்பிட்றதுனால ஹார்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிளட் ப்ரெஷரும் வந்து இதனால் வந்து கம்மியாகும். ஐபிபி இருக்கவங்களுக்கு இது பப்பாயா சாப்பிட்றதுனால பிபி கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர் இருக்குது பார்த்திங்களா, முடி வந்து நல்ல ஹெல்த்தியான ஏர் இருக்கிறதுக்கு பப்பாயாவோட ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 points சொல்லியிருக்கேன் பப்பாயான பெனிஃபிட்டு. இதில் நான் சொல்லாத பாயிண்ட் கூட மேபி இருக்கலாம். பப்பாயா சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஆப்பிள் மற்றப்பெல்லாம் எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அது போல் இது பப்பாயா வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட். ஒரு பப்பாயா மே ஆவரேஜாக 20-30 rupees இருக்கும், ஓகேங்களா? அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னா நம்ம பப்பாயா சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது. ஏன்னா இப்போ டெய்லி பசங்கள்லாம் எல்லாருமே சில்ட்ரன் கூட மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்து, அதனால் கண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த பப்பாயா சாப்பிட்றதுனால உடம்பு எல்லோரும் சாப்பிட்லாம், லேடிஸ் ஜென்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம். பட் இந்த பழம் வந்து கொஞ்சம் ஈட், ஓகேங்களா? ஸோ வந்து டெய்லி சாப்பிடுவோம்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன் சாப்பிட்லாம், இல்லை வீக்லி 2 times சாப்பிட்லாம், ஓகேங்களா? ஸோ அந்த பப்பாளி பருப்பு சாப்பிட்றதுனால பெனிஃபிட்லாம் பார்த்தோம், ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகேங்களா, நான் உங்கள் உதயகுமார், நன்றி, வணக்கம். இதே போல் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வேறு பழத்தை பற்றி பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.